Hi friends, welcome to chapter 12 MCQ series part 7. Okay, linear programming or MCQ series. This linear programming la 10 problem poda porom seringla. If an in an LPP, LPP na linear programming problem. If the objective function or objective function kuduttaanga Zn question kuduthirpaanga has the same maximum value on two corner points. Adhaavadhu ipdi vetukongala the graph x axis is y axis. Idhu vandu or graph or LPP dhaan common region vechukongala. So, இங்க வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு இது ஏ னு பாயிண்ட் வெச்சுக்கோங்க 3 னு வெச்சுக்கோங்க சோ has the same maximum value on two corner points of the feasible region இதான் நம்மளோட feasible region common region இதோட ரெண்டு corner point லயுமே இங்கேயும் maximum value வருதா இங்கேயும் maximum value கொடுக்குதா क्वेश्चन வந்து maximum of z is equal to ax plus by இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க maximum நான் கண்டுபிடிக்கணும் இந்த லைன் இருக்கு இது எங்கேயும் மேக்ஸிமம் வருது இங்கேயும் மேக்ஸிமம் வருதுன்னா இந்த லைன் சொல்கிறாங்க தென் எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் செக்மெண்ட் இந்த லைன் செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற எல்லா பாயிண்ட்லேயுமே டூ பாயிண்ட்ஸ் ஆஃப் த சேம் இந்த சேம் மேக்ஸிமமே கொடுக்குமா மினிமம் கொடுக்குமா இல்லை ஜீரோ வேல்யூ கொடுமா இல்லை நன் ஆஃப் தீஸா நல்லா பார்த்துக்கோங்க ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் கொடுக்குது இந்த இடத்துலையும் மேக்ஸிமம் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக இந்த லைன் செக்மெண்ட்டில் எல்லா பாயிண்ட்லேயுமே மேக்ஸிமம் தான் கொடுக்கும் ஓகே சாரி ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டில் இங்கே மினிமம் கொடுக்குது இங்கேயும் மினிமம் கொடுக்குது தென் இந்த லைனில் எல்லா பாயிண்ட்லேயுமே இந்த லைனில் எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து மினிமம் தான் கொடுக்கும் ஓகே ஸோ ஒரு லைனில் இந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் கொடுக்குது இந்த பாயிண்டில் மினிமம் கொடுக்குதுன்னா நம்ம இதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது மேக்ஸிமம் மினிமம் இது வேணால் கொடுக்கலாம் ஓகே ஸோ இங்கேயும் மேக்ஸிமம் இங்கேயும் மேக்ஸிமம்னா ஸோ டூ பாயிண்ட்ஸ் எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் செக்மெண்ட் பாயிண்டில் இருக்க அந்த லைன் செக்மெண்ட் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து கிவ் த சேம் மேக்ஸிமம் இங்கே மேக்ஸிமம் கொடுக்குதா ஸோ இதுவும் மேக்ஸிமம் தான் கொடுக்கும் ஓகே வசம் முடிஞ்சிச்சு அவ்வளோ இந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க சரிங்களா அஞ்சு கொஸ்டின் நான் எப்படி வேணால் கேட்கலாம் ஸோ இதுலேருந்து அஞ்சு கொஸ்டின் வரும் சரிங்களா லீனியர் ப்ரோக்ராமிங்லேருந்து நெக்ஸ்ட் செகண்ட் சம்பவமா இப்போது செகண்ட் செம் இன்னும் எல்பிபி த மினிமம் வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஜட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அதோடய மினிமம் வேல்யூ வந்து ஆல்வேஸ் ஜீரோ இஃப் த ஆரிஜின் இஸ் ஒன் ஆஃப் த கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸபிலிட்டி அதாவது இப்படி ஒரு க்வெஸ்சன் இருக்குது ஆரிஜின் இங்கே இருக்குது இதான் நம்மளோட ரீஜன் வச்சுக்கோங்க இதான் நம்மளோட ஃபீஸபிள் ரீஜன் இப்படி ஒரு லைன் போகுது இப்படிலாம் போதும்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதான் நம்மளோட ஃபீஸபிள் ரீஜன் கார்னர் பாயிண்ட்ஸ்னு எடுத்தால் ஆரிஜின் ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் ஏ இங்கே ஒரு பாயிண்ட் பி இந்த மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம கொஷின் இருக்கிற ஜட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒயில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ இந்த சம்முக்கு மினிமம் வேல்யூ வந்து ஜீரோ ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ட்ரூவா இந்த சம்முக்கு ஜீரோ மினிமம் வேல்யூ ஜீரோ கமா ஜீரோ வரலாம் ஓகே கரெக்டாக இந்த சம்முக்கு ஜீரோ கமா ஜீரோ மினிமம் வேல்யூ வரலாம் இப்போது சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்களேன் கொஷின் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ கொஷின் வந்து Z இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒயின் இருக்கு ஓகே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜீரோ கமா ஜீரோ போடுங்க இங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து ஜீரோ கமா டென்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஜீரோ கமா எக்ஸ் ஆக்ஸ் ஜீரோவா ஸோ எக்ஸ் ஆக்ஸ் ஜீரோ ஒய் ஆக்ஸ் டென் இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க இதுதான் ஜீரோ கமா டென் ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் Z இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு எக்ஸுக்கு ஜீரோ ஒய்க்கு டென்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் தேர்ட்டி இப்போ இந்த பாயிண்ட்டை போட்டால் ஜீரோ கமா டென் பாயிண்ட்டை போட்டால் இதுவே ஜீரோ கமா ஜீரோ போட்டால் இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ ஜட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மினிமமாக ஜட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி மினிமமாக மைனஸ் தேர்ட்டி தான் மினிமம் ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது ஜீரோ கமா ஜீரோ இருந்துச்சுன்னா இதான் ஆல்வேஸ் மினிமம் கார்னர் பாயிண்ட்டாக பாருங்கள் இது கார்னர் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஃபீஸபிள் ரீஜனுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் பாருங்கள் இது ஆல்வேஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் இந்த வேல்யூ இதுவாகிடுச்சு நெகட்டிவ் கொடுத்துருந்தாங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு இப்படி மைனஸ் கூட நெகட்டிவ் கூட ஆன்சர்ஸ் பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ அவங்க சொல்கிறது ஃபால்ஸு ஓகேவா சார் முடிஞ்சு நெக்ஸ்ட் தேர்ட் சம்பவமா இப்போது தேர்ட் க்வெஸ்சன் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குது ஜட் இஸ் ஈக்குவல் டு இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஆல்வேஸ் அக்கா தட் ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் மேக்ஸிமம் வேல்யூ வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஃபீஸபிள் ரீஜன் இருக்குன்னா சொல்யூஷன் எப்பயும் பாருங்கள் ஒரு பாயிண்டில் வரும் ரெண்டு மூணு பாயிண்ட்ல கூட சம்டைம்ஸ் வரலாம் இல்லை மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு ஏன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே கூட ஒரு மேக்ஸிமம் 120 வரலாம் சப்போஸ் பி விட்டுட்டு சிங்கிற பாயிண்ட்ல கூட சேம் 120 வரலாம் சான்சஸ் இருக்குல்ல ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸ் தான் ஓகே இதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கூட கொடுக்குறேன் ஓகே என்னோட எக்ஸாம்பிள் இப்போது இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது
இப்படி இருக்கா இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் லைன் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபீஸபிள் ரீஜன் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே லைன் இந்த ஒன் தான். ஜட் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஒரு 2x ப்ளஸ் ஒரு 4y எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு கார்னர் பாயிண்ட், இது கார்னர் பாயிண்ட், இது 0, இது 0. இப்போது இந்த பாயிண்ட் வந்து ஒரு 0,20 வச்சுக்கோங்க. 0, என்னது 20 இருக்கு. ஓகே ஸோ இப்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இப்போ இங்கே வந்து இந்த பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க, எக்ஸ் ஆக்சஸில் 10, எங்கள் ஒய் ஆக்சஸில் 5. இப்படி ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே இதுதான் உங்கள் ரீஜன். ஸோ இதுதான் வந்து இப்படிலாம் லைன் போகுது, இதுதான் உங்கள் கார்னு, இதுதான் உங்கள் ஃபீஸபிள் ரீஜன். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸில் 10, ஒய் ஆக்சஸில் 5 எடுத்துக்கிறேன். இங்கே 5, இது 20. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்படிலாம் லைன் போகுது, சும்மா நான் ரேண்டமாக போடுறேன். ஃபஸ்ட் இந்த 0,20 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 0 போட்டால் 2×0 0 ப்ளஸ் 4 20 வேணாம், 10 வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 நானே கொடுக்குற எக்ஸாம்பிள் அதனால தான். ஓகே ஜட் இஸ் ஈக்குவல் 2×0 4×10 14 வந்துடும். கரெக்டாக இது ஜட் இஸ் ஈக்குவல் டு 40. இது ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சஸில் 10, ஒய் ஆக்சஸில் 5. எக்ஸ் ஆக்சஸில் 10, ஒய் ஆக்சஸில் 5, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜட் இஸ் ஈக்குவல் டு 2×10, ஒய் ஆக்சஸில் 5. இப்போது 2×10 20, 4×5 20, இதுவும் தான் 40 வருது. பார்த்தீங்களா? இங்கே ஒரு பாயிண்ட் மேக்ஸிமம் வருது, இங்கே ஒரு பாயிண்ட் வருது, ரெண்டு பாயிண்டில் வருது. ஸோ ஒன் பாயிண்டில் தான் வருமா? ட்ரூவா? இல்லை, ரெண்டு மூணு பாயிண்ட் கூட வரலாம், 2 or more பாயிண்ட்ஸ் கூட பாசிபிள். ஸோ அவங்க சொன்னது ஃபால்ஸ். ஸோ தேர்ட் சம்பவம், நெக்ஸ்ட் ஃபோன் சம்பவமா? இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். த ரீஜன் ரெப்ரசென்ட் பை எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்டா, தேர்டா, ஃபோர்த்தான்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்து. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ், எக்ஸு பாசிட்டிவ், 0 இங்கே 0 இருக்கும், இதெல்லாம் 0 மேலே. ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் அதுவும் பாசிட்டிவ், ஸோ ஒய்யும் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவ், ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ். கரெக்டாக? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ் கிரேட்டர் தன் 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ரெண்டுமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த குவாட்ரண்ட் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே எக்ஸ் வந்து நெகட்டிவ், இதில் ஒய் வந்து நெகட்டிவ், இதில் வந்து எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம்பவமா? ஃபிஃப்த் சம்பவம், ஜட் இஸ் ஈக்குவல் டு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு ஒரு 1, 2, 3, 4 கன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மினிமம் வேல்யூ ஆஃப் ஜட், எங்கே வந்து மினிமம் வேல்யூ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க, 5x ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டுவா, ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 5×0 0 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் வந்து எக்ஸுக்கு 0 போட்டால் 0 ஆகிடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் 0னா ஒய் 5. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 0 போடுங்க, ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா 5x ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 எடுப்ப 5/5 கேன்சல் பண்ணிட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் 0னா ஒய் 5, நெக்ஸ்ட் எக்ஸ் 1னா ஒய் வந்து 0. ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்டோட பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய் வந்து 3 வரும். ஸோ 0,3. ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 3 வரும். ஸோ 3,0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இதை விட்டுருங்க, கிரேட்டர் தான் ஈக்குவல் 0, கிரேட்டர் தான் ஈக்குவல் 0னா இட் டிபெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், குவாட்ரண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ இப்போது கிராஃப் வரைஞ்சிக்கலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் 0,5, எக்ஸ் ஆக்ஸில் 0, ஒய் ஆக்ஸில் 5 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்ஸ் 1,0, 0,5, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்ஸ் 0, ஒய் ஆக்ஸில் 3, 0,3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்ஸில் 3, ஒய் ஆக்ஸில் 0, 3,0. ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனும் இங்கே டச் ஆகுது. ஓகே இப்போ இந்த நமக்கு இந்த டச் ஆகிற பாயிண்ட் வேணும். ஸோ அதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். 5x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3.
minus 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 a minus பண்ணா அப்ப plus y minus y cancel ஆகும் 5x minus x 4x is equal to 5 minus 3 2 so x is equal to the 2 4 எப்படி தரலாம் 2 by 4 கேன்சல் பண்ணினா 1 by 2 x is equal to half so x half னு இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல போடலாம் அப்பதான் நமக்கு ஈஸியா வந்துரும் y கிடைக்கும் so x க்கு half னு போடினா plus y is equal to 3 next step ல y is equal to 3 minus half so 3 ல அரை போயிடுச்சுனா எத்தனை 2.5 2.5 னா 5 by 2 இப்படி பாத்துக்கோங்க ஓகே இதுதான் x half y வந்து minus 5 by 2 5 by 2 ஓகே சோ இதெல்லாம் போட்டாச்சு இப்போது என்ன கேட்குறாங்கன்னா இந்த கன்ஸ்டன்ட்டுக்கு இந்த கன்ஸ்டன்ட் ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட் கிரேட்டர் தென் கிரேட்டர் தென்னா மேலே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே மேலே போகணும் ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்டன்ட்டுக்கும் மேலே ஸோ இதுக்கும் மேலே போகணும் ஸோ காமன் ரீஜன் என்னது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி போகும் ஓகேவா ஸோ இதுதான் காமன் ரீஜன் ஸோ இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் 0.5 என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது 0.5 இந்த பாயிண்ட் 1/2, 5/2 நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் 3.0 ஸோ இது மூணுத்தையும் ஜட்டில் போய் போட்டுடலாம் ஜட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொஷின் 7x ப்ளஸ் ஒய் ஸோ இங்கே போட்டால் நமக்கு கிடச்சிரும் ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஸோ ஜட் இஸ் ஈக்குவல் டு 7x ப்ளஸ் ஒய் ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் 0.5 எக்ஸ் பிளேஸ் 0 போடுறேன் ஒய் பிளேஸில் 5 போடுறேன் ஸோ ஜட் இஸ் ஈக்குவல் டு 5னு வரும் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் போடுங்க ஜட் இஸ் ஈக்குவல் டு 7 எக்ஸ் பிளேஸில் ஹாஃப் ப்ளஸ் ஒய் பிளேஸில் 5/2 ஸோ 7/2 ப்ளஸ் 5/2 பேஸ் ரெண்டு காமனாக இருக்கும் 1 2 7 ப்ளஸ் 5 12/2 கேன்சல் பண்ணால் 6னு வரும் நெக்ஸ்ட் இதை போடுங்க Z இஸ் ஈக்குவல் டு 7x ப்ளஸ் ஒய்ல லாஸ்ட் பாயிண்ட்டு 3+0 எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 0  21 ஸோ இப்போ இதில் கொஷின் என்ன கேட்டாங்க மினிமம் தானே கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் எங்கே வருது 5 ஸோ மினிமம் எங்கே வருது 5ல வருது ஸோ 5னா 0.5 ஸோ இதான் என்னோட மினிமம் இது இதில் மினிமம் எது இதுதான் மினிமம் கரெக்டாக ஸோ இதுதான் ஆன்சர் அவ்வளோ சம் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் போகுமா நெக்ஸ்ட் 6 சம் இப்போ 6 ப்ராப்ளம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ எல்பிபி ஒரு எல்பிபினா ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஓகேங்களா அதில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த ஜட் இஸ் ஈக்குவல் சம்திங் கொடுத்தாங்க போன சமையல் கொடுத்துருந்தாங்களே 7x ப்ளஸ் 4 ஒய்யா சம்திங் 4 ஒய்யோ கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இது கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது ஸோ இது கான்ஸ்டன்ட் கிடையாது ஸோ இட்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ் எக்ஸு ஒய்க்கும் உள்ள ரிலேஷனாக சொல்லுது எக்ஸ் ஏதோ ஒரு வேரியபிள் ஒய் ஏதோ ஒரு வேரியபிள் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் சொல்லுதா இங்கே எக்ஸு வந்து என்ன வேணால் இருந்துட்டு போகலாம் ஒய் என்ன வேணால் இருந்துட்டு போகலாம் ரிலேஷனாக சொல்லுது இல்லை ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பேர்லேயே இருக்க பாருங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் டு பி ஆப்டிமைஸ்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் ஆப்டிமைஸ்னா ஒன்று மேக்ஸிமைஸ் பண்ணணும் இல்லை மினிமம் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிப்போம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்டில் மினிமம் செக் பண்ண போகிறோம் ஸோ அது ஃபங்க்ஷன் டு பி மேக்ஸ் ஆப்டிமைஸ்டு ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஃபங்க்ஷன் ஆப்டிமைஸ்டா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் ஓகே எந்த ஒரு பாயிண்ட்டில் ஸோ இதுதான் கரெக்டாக ஆப்டிமைஸ்டா ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம் இப்போ 7th ப்ராப்ளம் ஸோ ஜட் இஸ் ஈக்குவல் டு ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்தா எக்ஸ் ஒய்னு கொடுக்காம எக்ஸ் ஒன்னு கொடுத்துறாங்க அவ்வளோதான் ஸோ எக்ஸ் ஒன் எக்ஸ் 2 ரெண்டுமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 ஸோ இட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் இந்த கன்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க எக்ஸ் ஒன் ப்ளஸ் 2 எக்ஸ் 2 இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டுன்னு ஸோ ஈக்குவல் டுன்னு போட்டு 8னு போட்டுக்கலாம் எக்ஸ் ஒன்று 0னு போட்டால் எக்ஸ் 2 கிடைக்கும் 2x2 இஸ் ஈக்குவல் டு 8 எக்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2 இப்படி தான் டிவைடில் வந்துடும் 8/2 விச் இஸ் 4 ஸோ 0னா 4 இப்போ எக்ஸ் 2 ப்ளேஸ் 0 போட்டிங்கன்னா 2 × 0 0 ஆகிடும் ஸோ எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 8னு வந்துடும் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 8 ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் 2 ப்ளஸ் 0 இது ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டை சால்வ் பண்ணால் ஃபார்ம் ஆன்சர் செகண்ட் கன்ஸ்டன்ட் 3x1 ப்ளஸ் 2x2 இஸ் ஈக்குவல் டு 15 ஸோ இங்கே எக்ஸ் ஒன் ப்ளஸ் 0 போடுங்க 3 × 0 0 ஸோ 2x2 இஸ் ஈக்குவல் டு 15 ஸோ எக்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 15/2 ஸோ 0 போட்டால் 15/2னு வருது நெக்ஸ்ட்டு எக்ஸ் 2 ப்ளேஸ் 0 போடுங்க
2 into 0, 0. So 3x1 is equal to 15. x1 is equal to 15 by 3, 5 and cancel. 15 divided by 3 and so cancel panta 5 item. Okay, va? So this is a point, this is a point. Next, third constraint. There are 3 constraints. 5x1 plus 2x2. Is equal to 20. So if x1 is equal to 0 and pota, 5 into 0 0. So 2x2 is equal to 20. x2 is equal to the 2 evidithal na divide la vandrom. So 20 by 2 cancel panta 10. So x2 is equal to 10. So x1 0 na x2 10. Okay va? Next x2 is equal to 0 no inga. X2 place 0. 2 into 0 0. So 5x1 is equal to 20. Correct? அப்போ x1 is equal to என்ன வரும் 20 by 5 5 இங்கே தள்ளுறேன் கேன்சல் பண்ணிட்டா 4 ஸோ x1 is equal to 4 ஸோ x1 4னா x2 வந்து 0 இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கிராஃப் போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிரா இது கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு 0,4 எக்ஸ் ஆக்சஸ் 0 ஒய் ஆக்சஸில் 4 தான் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் 0,4 நெக்ஸ்ட் 8,0 எக்ஸ் ஆக்சஸில் 8 இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் 8,0 ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கன்ஸ்டன்ட் 0,15/2 எக்ஸ் ஆக்சஸ் 0 15/2னா 7.5 கரெக்டுங்களா டிவைட் பண்ணுங்கள் 7.5 தானே 14னா 7 வரும் 15னா 7.5 ஸோ இங்கே வரைக்கும் போதும் வச்சுக்கலாம் 0,15/2 அதாவது 7.5 இங்கே வருது நெக்ஸ்ட்டு x1 5 ना x2 0 5,0 சோ இங்க வந்து வந்துடலாம் இதுதான் செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நெக்ஸ்ட் தேர்ட் x1 0 x2 வந்து 10 சோ 10 னா இன்னும் கொஞ்சம் மேலே போணும் இந்த ஆப்ஷன் சி டி அழியும் அது மேலே எழுதிக்கலாம் குட்டியா ஆப்ஷன் டி வந்து 0,10 ஓகே ஸோ இந்த 0,10 எக்ஸ் ஆக்ஸ் 0 ஒய் ஆக்ஸில் 10 நெக்ஸ்ட்டு 4,0 ஸோ இது தேர்ட் கன்ஸ்டன்ட் இப்போது எங்கெங்கெல்லாம் கிரேட்டர் தென் எங்கெங்கெல்லாம் லெஸ் தென் பார்த்துக்கணும் நல்லா பாருங்கள் இது கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் கிரேட் மூணுமே கிரேட்டர் தென் தான் ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் இது இருக்குது இதுக்கு மேலே போகணும் செகண்ட் கன்ஸ்டன்ட் இங்கே இருக்குது இதுக்கும் மேலே போகணும் நெக்ஸ்ட் தேர்ட் கன்ஸ்டன்ட் இதுக்கும் கிரேட்டர் தென் ஸோ இதுக்கும் மேலே போகணும் ஸோ காமனான ஏரியா இதுக்கும் மேலே இதுக்கும் மேலே இதுக்கும் மேலே அப்போனா ஸோ இந்த இடம் தான் காமனான ரீஜன் இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் வருது இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் வருது இதுதான் காமன் ரீஜன் ஓகேவா ஸோ இந்த காமன் பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நீ ஏன்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்டை டின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் அழிச்சிடலாம் இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்னது 8,0 நெக்ஸ்ட் இந்த பி பாயிண்ட் என்னென்னா என்னோடய ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டும் செகண்ட் கன்ஸ்டன்ட்டும் டச் ஆகுது ஃபஸ்ட்டும் அண்டு செகண்டும் கட் ஆகுது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோடய தேர்டும் என்னோடய தேர்டும் அப்புறம் வந்து இதில் செகண்டா ஆ செகண்டும் டச் ஆகுது தேர்டும் செகண்டும் தேர்ட் அண்ட் செகண்ட் இந்த ரெண்டுக்கும் டச் ஆகுது அதான் என்னோடய சி இது பி பாயிண்ட் இது சி நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட்டு வந்து டி வந்து 0,10 இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும் சி கண்டுபிடிக்கணும் பினா 1 and 2 ரெண்டு கன்ஸ்டன்ட்டை சால்வ் பண்ணணும் சி வேணா 2 and 3 சால்வ் பண்ணணும் ஸோ மேலே சால்வ் பண்ணுவோமா இந்த இடத்துல சால்வ் பண்ணுவோம் பி கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் 1 x1 plus 2x2 is equal to 8 இதான் 2 3x1 plus 2x2 is equal to 15 ஸோ மைனஸ் 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 ப்ளஸ் 2x2 மைனஸ் 2x கேன்சல் இதை பண்ணால் மைனஸ் 2x1 இந்த பக்கம் மைனஸ் 7 மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் x1 இஸ் ஈக்குவல் டு 7/2 ஸோ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x1 இந்த இடத்துல ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன்
7 by 2 plus 2x2 is equal to 8. 2x2 is equal to 8 minus 7 by 2. 2x2 is equal to LCM. 8 2s are 16 minus 7 by 2. So 2x2 is equal to 16 minus 7 and our 9 by 2. Okay, va? The 2 epdi thalna? 2 2s are 4 item. So x2 is equal to 9 by 4. x1 on the 7 by 2. x2 on the 9 by 4. Okay, va? B point kandupidichachu. Next is C point. So C point is in the touch of the 2, 1, 3. Then in order 2. 3x1 plus 2x2 is equal to 15. 3 another 5x1 plus 2x2 is equal to 20. Solve paninga minus minus minus. Cancel paninga minus 2x1 is equal to minus 5. This is cancel panta. x1 is equal to 2 epdi thalta 5 by 2. x1 வந்து 5 by 2 இங்க பாருங்க ஆப்ஷன்ல 5 by 2 comma 14 15 by 4 இருக்குது ஸோ நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 by 4 தான் வரும் ஓகே நான் அப்படியே டைரெக்டாக எழுதிக்கிறேன் ஏன்னா அப்புறம் வீடியோஸ் ரொம்ப பெருசாக தான் உங்களுக்கு போர் அடிக்கும்ல இந்த x1 5 by 2 ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க x2 கிடைக்க போகுது 15 by 4 அப்படியே ஏதாவது ஆப்ஷன் பார்த்து டக்குன்னு எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போ 4 பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் z இஸ் ஈக்குவல் டு 20x1 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் 20x2 ஸோ இப்போ ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி எந்த இதுக்கு வந்து மினிமம் வேல்யூ வருதுன்னு செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இந்த 8 இங்கே போட்டால் 8,0 ஏ பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறேன் 20 இன்ட்டு x1 பிளேஸில் 8 x2 பிளேஸில் 0 20 இன்ட்டு 8 160 இது 0 ஆகிடும் ஸோ z இஸ் ஈக்குவல் டு 160 நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு 7 பை 2 9 பை 4 z இஸ் ஈக்குவல் 20 இன்ட்டு 7 பை 2 20 இன்ட்டு 9 பை 4 டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் 10 டைம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் 10 இன்ட்டு 7 70 ப்ளஸ் 5 நைன்ஸ் ஆர் 45 115 ஒரு ஆட் பண்ணால் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது ரெண்டு முடிஞ்சுதா இப்போ தேர்ட் பாயிண்ட்டு z இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு x1 பிளேஸில் 5 பை 2 ப்ளஸ் 20 இன்ட்டு x2 பிளேஸில் 15 பை 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 10 இன்ட்டு 5 50 ப்ளஸ் 5 இன்ட்டு 50 75 ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 125 வரும் கரெக்டாக நெக்ஸ்ட்டு 0,10 இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன் z இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு x1 பிளேஸில் 0 ப்ளஸ் x2 பிளேஸில் 10 0 ப்ளஸ் 200 ஜஸ்ட் 200 ஸோ z இஸ் ஈக்குவல் டு 200 வருது ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் எது மினிமம் இது இருக்கிறதுலையே இந்த 115 தான் மினிமம் ஸோ 7 பை 2, 9 பை 4 தான் மினிமம் ஸோ 7 பை 2 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இப்படி தான் சம்ஸை போடணும் ஓகேவா இப்படி தான் பொறுமையாக போடணும் அவசரமே படக்கூடாது 7th சம் முடிஞ்சது நெக்ஸ்ட் 8th சம் போகுமா இப்போது 8th ப்ராப்ளம் மினிமைஸ் நம்ம மினிமைஸ் பண்ணணும் ஓகேங்களா சப்ஜெக்ட் டு இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸு சார் எங்கே சார் ஆப்ஷன்ஸ் எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு சால்வ் மினிமைஸ் தானே ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல கண்டுபிடிச்சி வச்சுருவோம் லாஸ்ட்டாக அப்புறம் ஆப்ஷன்ஸ் எழுதுறேன் அப்போ இதில் டிக் அடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ எழுதுனா போர்டு பத்தாது இல்லை ஸோ அதனால தான் சரிங்களா ஸோ இப்போது இது ரெண்டும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் டயக்ராம் வரணும் ஓகேவா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இப்போ இதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் 2x1 plus 2x2 is equal to 36. Okay? So, x1 is 0 and substitute. If you substitute, 2 into 0 is 0. Vayana. So, 2x2 is equal to 36. x2 is equal to 2. Ebdi thallina, 36 by 2, which is 18. So, 0,18. Next, x2 plus 0. Edhaan varum 18,0. So, 2x1 is equal to 36. ஸோ இந்த 2 எப்படி தள்ளிங்கன்னா x1 இஸ் ஈக்குவல் டு 18 வந்துடும் ஸோ x1னா 18,0 ஸோ ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட்டை சால்வ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் கன்ஸ்டன்ட் 6x1 ப்ளஸ் x2 இஸ் ஈக்குவல் டு 60 x1க்கு வந்து 0 போடுறீங்க இந்த இடத்துல 0 போட்டால் x2 இஸ் ஈக்குவல் டு 16 வந்துடும் ஸோ பாயிண்ட் என்னது 0,60 நெக்ஸ்ட்டு x2 ப்ளேஸ் 0 போடுறேன் இந்த இடம் 0 ஸோ 6x1 இஸ் ஈக்குவல் டு 60 x1 இஸ் ஈக்குவல் டு 60 பை 6 கேன்சல் பண்ணால் 10 ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு 10 ஸோ 4 பாயிண்ட் கிடச்சிருச்சு ரெண்டு கன்ஸ்டன்ட் சால்வ் பண்ணியாச்சு இப்போது கிராஃப் போட்டுடலாம் ஓகே ஸோ என்ன பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் 0 ஒய் ஆக்சஸ் 18 வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க 2,2 போகிறேன் கிராஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க 3,3 போகிறேன்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கே 18 வருது எக்ஸ் ஆக்சஸ் 0 18
next x axis 18 inga 0 inga odunichukonga 18 comma 0 inda enoda first constraint next second constraint 0 comma 60 x axis 0 y axis 60 so nalla mele ponnu so 18 inga irukna 60 is inga odunichukalam 0 comma 60 inga x1 vandu 10 so 10 comma 0 so adu vandu konja front la vandrom inga potukalam 10 comma 0 ओके okay, so, रेड टाइम कॉर्नर पाइंट देवपड़ा रेप सालव पड़ी के रे इनक्वालिटीस रेक्वेशन टू एक्स वन प्लस टू एक्स टू इज ईक्वल टू 36 इंना सिक्स एक्स वन प्लस एक्स टू इज ईक्वल टू 60 सर मेल उ टूवल डिवेड पड़ी पड़ना अब की टू वाल मंटल पड़ी पड़ा टू टूवल मंटल पड़ी के ओके सो टू एक्स वन प्लस टू एक्स टू इज ईक्वल टू 36 कीड़े उड़े फुला टूवल मंटल पड़ेंगे ट्वेल एक्स वन प्लस टू एक्स टू इज ईक्वल टू 120 सप्राक्ट पड़ी प्लस माइनस कैंसल आई वो माइनस 10x1 इत वो माइनस 120 36 पोचना 30 96 पोचना 84 सो माइनस माइनस कैंसल एक्स वन इक्वल टू 84/10 ओकेवा एक्स वन इक्वल टू 84/10 सो कैंसल पड़ी 42/5 एक्स वन वो 42/5 सब्स्टिट्यूट पड़ेंगे एक्स टू कड़चर ओके 42/5 सब्स्टिट्यूट पड़ोमा 2 × x1 प्लेस 42/5 प्लस 2x2 इज ईक्वल टू 36 सो इत मल्टिप्लाई पड़ा 84/5 इज प्लस 2x2 इज ईक्वल टू 36 इंगे टू वाल डिवाइड पड़े ना पड़े सो सम कुछ बेसा होना टू वाल डिवाइड पड़ी टू वाल डिवाइड पड़े वो एक्स वन प्लस एक्स टू इज ईक्वल टू 18 वो एक्स वन वो 42/5 प्लस एक्स टू इज ईक्वल टू 18 सो एक्स टू इज ईक्वल टू 42/5 18 माइनस 42/5 एक्स टू इज ईक्वल टू 18 पड़ा 90 − 42/5 एक्स टू इज ईक्वल टू 48/5 ओके 48/5 इप्पो कॉमन रीजन कैंडपिडिक्कुमा सो इतुक्कुम ग्रेटर देन इतुक्कुम ग्रेटर देन इंद कंस्टेंटुक्कुम ग्रेटर देन इंद कंस्टेंटुक्कुम ग्रेटर देन सो इदा एन्नोड कॉमन रीजन सो इंगे इरुक्क ओरु पॉइंट ए இந்த பாயிண்ட் B இந்த பாயிண்ட் C னடுக்குறேன் 18,0 ஓகே இப்போ மூணு பாயிண்ட் கொண்டு போய் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்ஷன்ல போட்டா என்ன பாயிண்ட் மினிமம் தருதோ அதான் A பாயிண்ட் என்னது 0,60 B பாயிண்ட் என்னது 42/5, 48/5 C பாயிண்ட் என்னது 18,0 ஸோ Z இஸ் ஈக்குவல் டு 20x1 பிளஸ் 9x2 இதான் பாயிண்ட் ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா ஓகேங்களா மினிமம் கண்டுபிடிக்கணும் ஓகே சோ இப்போ இந்த பாயிண்ட் 1 ல சப்ஸ்டிட் பண்ணலாமா இங்க இந்த கிராஃப் அழிச்சிட்டேன் சோ Z இஸ் ஈக்குவல் டு 20 × x க்கு பதிலா 0 பிளஸ் 9 × x2 க்கு பதிலா 60 சோ இது 0 ஐட 96 ஆ 540 540 இப்போ இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம் Z இஸ் ஈக்குவல் டு 20 × 42/5 பிளஸ் 9 × x2 வந்து 48/5 சோ இது மல்டிப்ளை பண்ணா 42 × 2 84 840/5 பிளஸ் 9 × 94 36 360 ஒரு 98 72 36 72 432/5 சோ இது ஆட் பண்ணீங்கனா 2 7 1 2 7 2/5 ஓகேவா சோ இத கேன்சல் பண்ணீங்கனா 2 டேபிள் 5 டேபிள்ல 2 5 ஆ 10 27 5 25 2 254.5 நெக்ஸ்ட் இந்த 18,0 தட் இஸ் ஈக்குவல் டு 20 × 18 பிளஸ் 9 × 0 360 பிளஸ் 0 ஸோ இது வந்து 360 தான் ஆன்சர் வரும் ஸோ 360 ஸோ இதில் மினிமம் பாயிண்ட் என்னது 254.5 ஸோ இதுதான் மினிமம் பாயிண்ட் ஸோ உங்களோட நம்மளோட ஆப்ஷன்ஸ்லையும் இதுதான் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 0,16 கொடுத்துருக்காங்க பி வந்து 18,0 சி வந்து 42/5, 48/5 டி வந்து நன் ஆஃப் தீஸ்
கொடுத்தாங்க இதுதான் நமக்கு மினிமம் மார்க் ஸோ அதனால் இதுதான் ஆன்சர் சம் முடிஞ்சது புரிஞ்சுதுங்களா எயித்து சம் முடிஞ்சு நெக்ஸ்ட் நைன்த் சம்பவமா ஸோ இப்போது நைன்த்து ப்ராப்ளம் மினிமைஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலஞ்சு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருவாங்க ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் இப்போ நம்ம ஆர் அப்படிங்கிற ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் என்னென்னா சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை வந்து நார்மலாக போய் முறமாக போடுங்க கிராஃப் எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய் ஸோ எக்ஸு கிரேட்டர் தான் நம்ம ஈக்குவல் டு மாற்றிடுமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸோ எக்ஸ் ஆக்ஸில் இங்கே சிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கிட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா இதுதான் லைனு ஓகே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இந்த லைனு நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ இது ஈக்குவல் டு ஓகே ஸோ ஒய் ஆக்சஸில் இங்கே டூ வருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுதான் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூங்கிற லைனு நெக்ஸ்ட்டு இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் ஸோ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டென் வரும் ஒய்க்கு ஜீரோ போட்டால் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்னு ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு வரும் ஜீரோ கமா டென் எக்ஸ் ஆக்சஸ் ஜீரோ ஒய் ஆக்சஸ் டென்னு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் ஃபைவு ஒய் ஆக்சஸ் ஜீரோ ஸோ இந்த பாயிண்ட் தான் ஸோ இது ரெண்டுதே ஜாயின் பண்ணிட்டேன் ஓகே எக்ஸ் கிரேட் தான் ஈக்குவல் ஜீரோ ஒய் கிரேட் தான் இருக்குது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட் தான் ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு மேலே நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் ஸோ இந்த சிக்ஸுக்கு மேலே கிரேட்டர் தேன் தானே ஸோ சிக்ஸுக்கு மேலே நெக்ஸ்ட்டு ஒய் வந்து கிரேட்டர் தேன் தானே ஸோ இந்த டூக்கு மேலே ஸோ இதுக்கு மேலே வரணும் இதுக்கு மேலே வரணும் இதுக்கு மேலே அப்போனா இதுதான் காமன் ரீஜன் இதுதான் நம்மளோட ஃபீஸபிள் ரீஜன் ஓகேவா கரெக்டாக ஸோ இதுக்கும் மேலே எப்படி வரும் இந்த லைனுக்கும் மேலே சீப்பு மருதுல இதில் வர சீப் மாதிரி இதுக்கு மேலே ஸோ இதுதான் ஃபீஸபிள் ரீஜன் இப்போது நல்லா பாருங்கள் ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்னென்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாட்டி கூட என்னோடய ஃபீஸபிள் ரீஜன் எக்ஸிஸ்ட் ஆகும் எனக்கு சொல்யூஷன் ரீஜன் வரும் அதான் ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின் இப்போது இங்கே எவன் தேவையில்லாமல் இருக்கிறான் அதோ இவன் தேவையில்லாமல் இருக்கிறான் சார் இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுது சார் அது தேவையில்லை பாருங்களேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ இது ரெண்டே போதும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த ரீஜனுக்கு இப்போ இவன் ஒருத்தர் தனியே இங்கே தொக்கானிக்கிறான் இவனுக்கு மேலே எனக்குது இப்போ இவனை அழிச்சிட்டா கூட டூக்கு மேலே இந்த சிக்ஸுக்கு மேலே ஸோ இந்த இதே சேம் ஃபீஸபிள் ரீஜன் தான் இருக்குது ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாட்டி கூட எனக்கு ப்ராப்ளம் வரும் ஆன்சர் வரும் கொஷின் எதுவும் பாதிக்காது இது தேவையே இல்லை எக்ஸ்ட்ரா உப்புக்கு சப்பாவுக்கு சும்மா இருக்குது இந்த கிரிக்கெட்லாம் விளையாடும் போது இவனை சும்மா ஜோக்கருக்கு வச்சுக்கலாம் ரெண்டு டீம் காடுவான்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் ஓகேவா ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது இது தேவையில்லை இது தேவையில்லை இது தேவையில்லை ஸோ ஆப்ஷன் பி தான் ரிடண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் டென்த் சம்பவமா இப்போ லாஸ்ட்டு ப்ராப்ளம் மேக்ஸிமமாக சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது எக்ஸ் கிரேட் ஜீரோ ஒய் கிரேட் ஜீரோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போடுங்க ஸோ என்ன ஒரு டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஸோ த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் இந்த த்ரீ எப்படி தள்ளினீங்கன்னா 18 பை த்ரீ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு ஸோ எக்ஸ் ஜீரோனா ஒய் சிக்ஸு நெக்ஸ்ட்டு ஒய் பிளேஸ் ஜீரோ போடுங்க ஸோ த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆகிடும் ஸோ டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் டூ எப்படி தள்ளினீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பை டூ விச் இஸ் நயன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நயன் ஸோ நைன் கமா ஜீரோ செகண்ட் கன்ஸ்டன்ட் இதை எடுத்துக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டென் எக்ஸ் ஜீரோன்னு போட்டால் ஒய் வந்து டென்னு ஒய் ஜீரோன்னு போட்டால் எக்ஸு வந்து டென்னு ஓகேவா ஸோ இப்போது கிராஃபில் ப்ளாட் பண்ணலாமா ஃபஸ்ட் இதை பண்ணலாம் ஜீரோ கமா சிக்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் ஜீரோ ஒய் ஆக்சஸ் தான் சிக்ஸு ஸோ இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் ஆக்சஸ் நைனு ஒய் ஆக்சஸ் தான் ஜீரோ இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஜீரோ ஒய் டென் எக்ஸ் ஜீரோ ஒய் டென் ஸோ ஒய் ஜீரோ எக்ஸ் டென் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் டென் கமா ஜீரோ ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இது என்னோடய செகண்ட் கன்ஸ்டன்ட் சரிங்களா ஸோ செகண்ட் கன்ஸ்டன்ட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு லெஸ் தென் இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டுக்கு லெஸ் தென் ஓகே ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க லெஸ் தென் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மேலே இப்போது இந்த ரெண்டு இது கீழே போகுது இது மேலே போகுது காமனாக என்ன ரீஜன் இருக்குது சார் இது கீழேயே போயிட்டே இருக்குது கீழே இவ்வளோ கூட போகாது ஏன்னா எக்ஸ் ஒய் கிரேடு நிறைய கூட ஜீரோன்னு சொல்கிறாங்க ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடும் ஓகேவா இந்த ரீஜன் ஃபுல் இதுதான் இதோட ரீஜன் இந்த லைனோட ரீஜன் இங்கே தான் இந்த லைனுக்கு இதான் ரீஜன்
இந்த லைனுக்கு இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ காமனாக என்ன ரீஜன் இருக்குது, எது ரெண்டுத்துக்குமே காமன், இதுக்கும் காமன் இதுக்கும் காமன், ரெண்டுமே கட் ஆகிற மாதிரி காமனான ரீஜன்ஸ் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது இங்கே போகுது, இது இங்கே போகுது, ரெண்டுமே எங்கே ஒன்றா சேருதா? இந்த ரெண்டு இந்த ஒரு ரீஜன்ஸும் சேரலை. ஸோ அப்போனா இதுக்கு சொல்யூஷனே கிடையாது, நோ சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு, பிகாஸ் நோ காமன் ரீஜன். ஸோ காமனாக ரெண்டுத்துக்கும் ஜாயின் ஆகிற மாதிரி ரீஜன்ஸே இல்லை. ஸோ அதனால் நோ சொல்யூஷன். ஸோ நன்னு தான் ஆன்சர். ஸோ இதோட 10 சம் முடிஞ்சது. இந்த சாப்டரோட 12th சாப்டரோட வீடியோ போட்டாச்சு. இது நம்ம எம்சிசிக்யூ சீரிஸ் 7th வீடியோ, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் திரும்ப நம்ம எம்சிசிக்யூ சீரிஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணலாம் போடுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.